இந்த பாஜகவினுடைய ஆட்சியினுடைய அந்த பொருளாதார கொள்கை ஒரு முதலாளித்துவத்தை நோக்கி நகர்ந்து போகுது அப்படின்னா மார்க்ஸ் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த இடத்துல முதலாளித்துவத்தை எதிர்த்து போராடி இருக்கணும் இல்ல நம்மளுடையது அப்பற பேசலாம் நான் என்ன சொல்றேன்னா தாராளமய தனியார்மய கொள்கை எதிர்த்து நாங்க நடத்திருக்கிற அளவுக்கு போராட்டத்தை இந்தியாவுல வேற யார் நடத்துற இல்ல இன்றைக்கு இப்பவும் ஜனவரி 8ஆம் தேதி பெரிய கையில் எடுக்கறாங்களே இன்னைக்கு கூட ஜனவரி எட்டாம் தேதி ஜனவரி 8ஆம் தேதி இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிற்சங்கங்கள்லாம் ஒன்று நடத்தி ஒரு மிகப்பெரிய வேலை நிறுத்த போராட்டத்திற்கான தயாரிப்பு பணிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் மோடி அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கை எதிர்த்து போராடல அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆதாரமே இல்லாத ஒரு நாரே இல்லாத கயிறு தெரிக்கிற மாதிரி அது அடிப்படையில் நாங்கள் அதுதான் ஆக மோடியினுடைய ஒரு ஒரு அம்சத்தையும் அது மொழி திணிப்புன்னு வந்தால் நாங்கள் மொழி திணிப்பு எதிர்ப்புன்னு எடுக்கிறோம் பொருளாதாரத்தில் தனியார்மையை தான் நாங்கள் வந்து மக்களுக்கான மாற்று பொருளாதாரம் என்பது ஆக அவங்க எடுக்கிற எல்லா ஆயுதங்களையும் அதனுடைய எதிர் ஆயுதங்களை எதிர்த்து போராடுகிற கட்சியாக இன்றைக்கி இடதுசாரிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க மார்க்சிஸ்ட்கள் இருக்காங்க